ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாவுபலி திருவிழாவுக்கு நாங்கள் போயிருந்தோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான ஆர்ட்ஸ் அதெல்லாம் வரைஞ்சி அப்படியே வச்சுருந்தாங்க. நல்லபடியாக அழகாக நம்ம கன்னியாகுமரியில் உள்ளவங்கெல்லாம் பண்ண ஆர்ட்ஸ் வேலைகள்லாம் பார்த்து வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ராயிங்ஸு அதெல்லாம் வரிசையாக டிசைன்லாம் பண்ணி நிறைய பேர் வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைங்களும் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே அவங்களோட திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தினாங்க. அப்படியே என்ட்ரன்ஸில் நாங்கள் வந்துட்டோம். தலைவர்களோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் சிலை மாதிரி அப்படியே வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அடுத்து தான் மெயினான விஷயம், உள்ளால் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். அதில் என்ன நிறைய ரைடு அதெல்லாம் இருந்துச்சு, வழக்கமாக இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு. மெயினாக வித்தியாசம் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் மூஞ்சல் அது என்ன ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. அப்புறம் மரணக்கிணறு, ஜெயின்ட் வீல் அதெல்லாம் வழக்கம் போல் இருந்து நிறைய கடைகளும் இருந்துச்சு. எல்லா வருஷமும் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா ரைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜெயின்ட் வீல், அந்த அண்ணன் மூஞ்சல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருந்துச்சு. உண்மையாகவே மனசுபடி யோசித்து பார்த்தா காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போங்க, ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு 2-3 நிமிஷம் தான் போக முடியும். அதனால் யோசிச்சு போங்க போகணுன்னா. மரணக்கிணர் அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரைடு பெரியவில் ஏறலை, ரேட் அதிகமாக இருக்குன்னு காரணத்தினால ஏறலை. மரணக்கிணறை மட்டும் அப்படி ஜஸ்ட்டு என் ஃப்ரெண்டு ஒரே ஒருத்தன் மட்டும்தான் போனோம், அதுவும் எல்லோரும் போகல, ஏன்னா 80 ருபீஸ் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அப்படியே